அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்பெஷல் டிராவல் தமிழ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தீர்த்தமலை வந்திருக்கோம். தீர்த்தமலையுடைய நுழைவாயிலில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த தீர்த்தகீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஔவையாருடைய பாடல் ஒன்று இருக்குது, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனும் கொடிது இளமையில் வறுமை, அதனிதும் கொடிது ஆர்கொணா கொடிய நோய். நோய் தான் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு ரொம்ப பெரிய விஷயம், தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நோய் தான் பார்த்தீங்கன்னா. எந்த பெரிய நோயாக இருந்தாலும் இந்த தீர்த்தமலைக்கு வந்தீங்கன்னா அந்த நோய் விடுபட்டு போயிடும். எந்த ஒரு பெரிய நோயாக இருந்தாலும் இந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். தீர்த்தமலை அப்படின்றது உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கின்ற மலை தான் இந்த மலை. மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு தீர்த்தம் இருக்குன்றாங்க. அந்த அஞ்சு தீர்த்தத்துலேயும் நம்ம நீராடணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கி நம்மளுடைய வியாதிகள் குணமாகுன்றாங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் திருமண தடையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை குழந்தை இல்லாத பாக்கியமாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்தமலைக்கு வந்துட்டு அந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடினீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும், வாழ்க்கையில் நீங்கள் உயர்வான நிலைக்கு போவீங்க. இந்த தீர்த்தமலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம், மலையேற இருக்கிறோம். இது ஒரு ட்ரெக்கிங் வீடியோ. இப்போ இந்த நுழைவாயிலில் தான் நிற்கிறோம், தீர்த்தமலையுடைய நுழைவாயிலில் தான் இருக்கோம். மேலே ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, படிக்கட்டு பாதை இருக்குன்றாங்க. மேலே போய் அந்த தீர்த்தங்களையும் அதனுடைய அற்புதங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒன்றுனா பார்க்கலாம். தீர்த்தமலைக்கு வரவங்க முதல்ல அனுமன் தீர்த்தத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மலை அடிவாரத்தில் தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்குது, அதை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மலை ஏறவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஐதி. கடைவீதியும் இருக்குது, கடையிலையும் நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கிட்டு மேலே ஏறலாம். பாதை இப்படி தான் இருக்குது, மேலே தெரியுது தான் மலை, அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். இந்த பாதை முழுக்க பார்த்திங்கன்னா வனத்தில் உள்ளுக்குள்ளே ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதிகமாக அங்கே குரங்குகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்குது, அதனால் கொண்டு வர பொருட்களை பத்திரமாக கொண்டு போகணும், இல்லைன்னா குரங்குகள் வழிபறி செஞ்சிடும். இந்த மலை அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது. என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு இங்கிருந்தான் தொடங்குது, இங்கிருந்தான் மலைக்கு மேலே போகணும். அதுக்கு அடியில் கீழே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ந்த ஒரு முனிவருடைய ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதி யாரோட ஜீவசமாதின்னு பார்த்தீங்கன்னா,
ஜடைசாமி ஜீவ சமாதி அப்படின்னு போட்டிருக்கு. படிக்கட்டு தொடங்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தொடங்குது. கல்வெட்டுகள், அதாவது கல்வெட்டு கல்களை கீழே பதிச்சிருக்காங்க. இது மூலிமா தான் படிக்கட்டு தொடங்குது. ஆனால் இது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நிற்புத்தாக தான் இருக்குது. படிக்கட்டு வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக மேலே ஏறுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க படிக்கட்டு மூலமாக எப்படி ஏறுறாங்க அப்படின்றது, ரொம்பவுமே ஸ்லாண்டிங்காக இருக்குது, ரொம்ப ஸ்லோ பதிகமாக இருக்குது. படிக்கட்டு முடிஞ்ச உடனே இந்த மாதிரியான பாதைகள் வருது, அதாவது நடந்து போகிற மாதிரி ஏற்றம் இருந்த ஒரு பாதையாக தான் இந்த பாதை இருக்குது. சொல்லுங்கள் சதீஷ், பாதி மலை ஏறியிருப்போம்னு நினைக்கிறேன். ரெண்டு மண்டபத்தை தாண்டி வந்துட்டோம். பாதி மலையில் காவாசி மலையிலகம் தெரியல, எங்கே இருக்கோன்னு தெரியல. எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்லுங்கள். தீர்த்த மலையில் ஃபுல்லாகவே என்ன ஐடியா யோசிச்சிருந்தேன்னா ஃபுல்லாகவே படியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். படியாக தான் இருக்குது, படி மாதிரி இல்லை, ரொம்ப சறுக்கலாக இருக்குது. நம்ம ஏறும்போது வந்து பார்த்து ஏறணும். படி வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, ஸ்லோப் அதிகமாக இருக்குன்றீங்க. படிக்கட்டெலாம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரும்போது ஏதாவது குளுக்கோஸ் இல்லை தேன் மிட்டாய் அந்த மாதிரி எனர்ஜியான பொருள் மிட்டாய் எதனா வாங்கிட்டு வந்தால் நமக்கு எனர்ஜியாக இருக்கும், நடக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வேணும்னா குச்சி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா குச்சி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது, உட்கார்ற மாதிரி மண்டபம் இருக்குது, அழைக்க கொஞ்சம் கலைப்பாக இருந்தால். அதுக்கப்புறம் வந்து நந்தி மண்டபம்னு ஒன்று இருக்குது, நந்தீஸ்வரருக்கு அங்கேயும் கொஞ்சம் உட்காரல, இங்கே காற்றுல நல்லா அருமையாக வருது. மேலே வந்து தீர்த்தம்லாம் இருக்குது, அதுக்காக வந்து கேனு எல்லாம் எதுவும் எடுத்து வரலாம். அப்படி எடுத்து வர மறந்துட்டாலும் கீழே இருக்குது, வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஒரு 20-25 ஆகும். அந்த கேனை காமிச்சிருங்க, 25 ரூபாய்க்கு கீழே வாங்கணும். அந்த கேனை காமி, இதுதான் வாங்கியிருக்கோம். இது வந்து 1 லிட்டர் பிடிக்கும், அதானே, 1 லிட்டர் பிடிக்கும், 25 ரூபா அந்த கேனு. அதோட பெருசாக வேணாலும் வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, ஆனால் படிக்கட்டாக இருக்குன்னு நினச்சி வந்துருக்கீங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. சின்ன மலையாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, நடந்து போகும்போது தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா இப்போ ஏறுறதுலே ஒரு 3-4 இடத்துல உட்காந்துட்டு வந்துருங்க, கரெக்டுங்களா? ரெஸ்ட் எடுத்தாமல் முடியல. மலையேற தொடங்கி அரை மணி நேரத்தில் நாங்கள் மேலே வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஏறினீங்கன்னா 40-45 நிமிஷம் ஆகும். மலை என்னவோ சின்னதாக தான் இருக்குது, ஆனால் மலை ஏற்றம் தான் கடுமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா படிக்கட்டோட நெருக்குத்தான பாதை இருக்கிறதுனால மலை ஏறும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுபோக குரங்குகளோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது. மலையுடைய மேலே வந்துட்டோம், இங்கேருந்து தான் உள்ளுக்குள்ளே போக போகிறோம். கோவிலுடைய இதுதான் நுழைவாயில். மலைக்கு மேலே வந்துட்டோம். மேலே பார்த்திங்கன்னா பெரிய பாறை இருக்குது, நீர்வீழ்ச்சி மாதிரியான பாறை இருக்குது. பாறைக்கு அடியில் பார்த்திங்கன்னா மண்டபமும் ஆலயமும் இருக்குது. இது வந்து காசி விஸ்வநாதருடைய மண்டபம், பக்கத்திலே தீர்த்தீஸ்வரருடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. கொடிமரமும் பக்கத்து நுழைவாயிலே இருக்குது. இந்த மலையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியான நீர்வீழ்ச்சி அமைப்பில் இந்த மலை இருக்குது. ரொம்ப கம்மியா இருக்கு.
அப்படி இல்ல அப்படினா வெளிய ஒரு கல்வெட்டிலே பாடம் மாதிரி செஞ்சிருக்காங்க அதுல கொஞ்சம் ஊத்து அதான் புடிச்சிருக்கு காட்டுங்க எவ்வளவு புடிச்சிருக்கு காட்டுங்க இவ்வளவு தான் புடிச்சிருக்கேன் இவ்வளவு தான் புடிச்சிருக்கேன் நீங்க போய் 10 15 நிமிஷம் மேல ஆகுது இவ்வளவு தான் புடிக்க முடியுதா புடிக்க முடியும் அகத்திய தீர்த்தம் அகத்திய இந்த தீர்த்தத்தை பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தத்துல நிறைய தேனீக்கள் வந்து அங்கும் இங்குமா சுத்திக்கிட்டு இருக்கத பார்க்கலாம் தேனீக்கள் வந்து இந்த நீரை வந்து அருந்துது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நீர் வந்து சுவையா இனிப்பா இருக்குது அதனால தான் தேனீக்கள் இங்க உலாவிட்டு இருக்கு இது என்ன தீர்த்தம் இப்போ இது பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தம்ங்க இது வந்து ஒரு போக மாதிரி உள்ள போயிட்டு தான் வரும் ஏன்னா நம்ம உள்ள கேமரால எடுத்து போக முடியாது சிச்சுவேஷன்ல வந்து உள்ள ஆள் இருக்காங்க அவங்க தான் எடுத்து குடுக்குறாங்க அது என்னன்னா ரொம்ப மாதிரி தண்ணி வந்து மண்ணும் இது கொஞ்சம் நிறைய பூசிறீங்க போல அகத்தி இருக்கு தண்ணி நிறைய இருக்கு உள்ள அது அள்ளி தான் தராங்க இது என்னன்னா கலங்கள தான் இருக்கு தண்ணி சேர்ந்த மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் செம்மன் கலர்ல இருக்கு மத்தபடி தண்ணி எல்லாமே நல்லா இருக்கும் குடிச்சும் பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இப்ப ஆளே உள்ள போக முடியாது இடுக்கு புளியார் மாதிரி உள்ள போய் வரணும் உள்ள போய் வரணும் ரைட் ரைட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது ராம தீர்த்தத்தில் நீராடினீங்கன்னா எல்லா பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் கௌரி தீர்த்தத்தில் நீராடினா குழந்தையின்மை இப்போ திருமண தடை இதெல்லாம் விலகும் அப்படின்றாங்க குமார தீர்த்தத்தில் நீராடினா சித்தபிரமை பத்தம் பிடிச்சவங்க கூட தெளிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் இந்த தீர்த்தத்தை நீராடுறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே வந்து அங்கேயே தங்கி மறுநாள் நீராடுறாங்க இதன் மூலயமா பாவங்கள் தீரும் அப்படின்றது இங்கே ஐதீகமாக பின்பற்றப்படுகிறது மூணு தீர்த்தம் ஒரே இடத்துல இருக்கு அது வந்து ராம தீர்த்தம் குமார தீர்த்தம் அடுத்து கௌரி தீர்த்தம் இந்த குமார தீர்த்தங்கிறது ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது போரே நம்ம கேன் மூடிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்க முடியுது மற்ற ராம தீர்த்தம் வந்து மழை வராமல் ஹைட்லேருந்து வருது போல ஹைட்லேருந்து வருது அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கு குளிக்கிறதுக்கு ஓகே கீழே கௌரி தீர்த்தங்கிறது நல்லா ஸ்பீடாகவும் வருது எல்லாரும் டக்கு டக்கு குடிக்கிற மாதிரியே இருக்குது நல்லா குழந்தை கருத்தை வர மாதிரி வருது இந்த குமார தீர்த்தம் மட்டும்தான் சுத்தமாக வருது மற்றபடி எல்லா தீர்த்தமும் நாங்கள் எல்லா தீர்த்தமும் பேக் பண்ணி பிடிச்சி வச்சுட்டோம் எல்லா தீர்த்தமும் ஆண்டுகளில் பிடிச்சி அஞ்சு தீர்த்தம் தீர்த்தமாக பிடிச்சாச்சு அதுவே அனுமந்தத்துலேயும் ஒரு தீர்த்தம் பிடிச்சி மொத்தம் 6 தீர்த்தம் எங்கள் கையில் இருக்கு 6 தீர்த்தம் பிடிச்சாச்சு சரி ஓகே சொல்லுங்க சார் என்ன கல்லெல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க இப்போ என்னன்னா ஒரு சிலர் வேண்டிக்கிட்டு கட்டுறது எதுக்காகனா ஒன்று வீடு கட்டுறது ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த கல் அடிக்க வச்சா அது நடக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்டாக வந்து வீடு கட்டுறதுக்காக தான் இது கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் இப்போ கட்ட போகிறேன் எனக்கும் ஒரு ஆசை இருக்குது வீடு கட்டணுன்னு அதனால் நானும் இப்போ கட்ட போகிறேன் பாருங்க அது இது எப்படி ஒன்னொன்று ரெண்டு கல் வச்சிருக்கு ஒன்னொன்று அஞ்சு கல் வச்சிருக்கு என்ன இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி கட்டணும் ஒரு கட்ட போகிறோம் அந்த மாதிரி கட்டுறதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய கல்லா கட்டுங்க சின்ன வீடு கட்டுவீங்க போலதா நீங்க பெரிய வீடு கட்டுங்க சொன்னா சின்ன வீடு கட்டுவீங்க போலதா சின்ன வீடு தான் பிடிக்குமா இதை விட குட்டி வீடு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் தீர்த்தமலையுடைய வரலாறு ஸ்தல வரலாறு ராமாயணத்துல ராமன் ராவணனை வதம் பண்ணிடுறார் ராவணன் பிராமணன் ஆகினால ராமனுக்கு பிரம்மஹர்ஷி தோஷம் பிடிச்சிருது அந்த பிரம்மஹர்ஷி தோஷத்தை விளக்கிறதுக்காக சிவபூஜையை தொடங்குகிறார் ராமர் ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்கிறார் அதே போல் இங்கே தீர்த்தமலையிலையும் ஈஸ்வரனை நோக்கி அவர் தியானம் இருந்து பூஜை செய்கிறார் சிவபூஜைக்கு கங்கை நீரை கொண்டு வரும்படி அனுமனை உத்தரவிடுகிறார் அனுமன் சென்று வர நேரமாகுவதால் ராமன் தனது ராமபானத்தை வைத்து பாறையில் செலுத்தி அதன் மூலயமாக தீர்த்தத்தை உருவாக்கி அந்த தீர்த்தத்தை தீர்த்தகிரீஸ்வரருக்கு பூஜை செய்து முடிக்கிறார் அனுமன் வந்த பின்னர் அனுமன் கோபம் அடைகிறார் தனது தீர்த்தத்தை ராமன் ஏற்காததனால் அந்த தீர்த்தத்தை தூக்கி வீசியிருக்கிறார் அது 12 கிலோமீட்டர் தீர்த்தமலையிலிருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி தென்பெண்ணை ஆற்றங்கரையில் போய் விழுகிறது ராமன் அனுமனுடைய கோபத்தை தணிப்பதற்காக அனுமனுக்கு ஒரு வரத்தை தருகிறார் என்ன வரம் என்றால் அனுமன் தீர்த்தத்தில் வணங்கிவிட்டு பின் ராம தீர்த்தத்தை வந்து வணங்கினால் பக்தர்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்று அந்த வரத்தை அனுமனுக்கு வழங்குகிறார் இதுவே ஐதீகமாக இன்றளவும் மக்களால் பின்பற்றப்படுகிறது முதலில் அனுமன் தீர்த்தத்தை வணங்கிவிட்டு பின்னர் இங்கு தீர்த்தமலை வந்து ராம தீர்த்தத்தை மக்கள் அருந்தி மற்றும் அதில் குளித்து மகிழ்கிறார்கள் தீர்த்தமலையின் மற்றொரு சிறப்பு இந்த தீர்த்தமலை 7 மற்றும் 8 நூற்றாண்டுகளில் பாண்டிய மற்றும் சோழர்களால் புனரமைக்கப்பட்டது அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் ராஜேந்திர சோழர் தினசரி வழிபட்டு வந்த ஸ்தலமாகும் இந்த தீர்த்தமலை
அப்படிப்பட்ட தீர்த்தமலைக்கு வாழ்வில் ஒரு முறையேனும் நீங்கள் வந்து சென்றால் உங்கள் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி செல்வ செழிப்புடன் மாறும்.